2021 வருஷத்தில் காலடி எடுத்து வச்சிருக்கிற நமக்கு ஆண்டவர் பல போதனைகளை சொல்லித்தர ஆயத்தமாயிருக்கின்றார். அவர் வாக்குகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். 2020 வருஷம் ஒரு ப்ராசஸ் இயர், பெயின்ஃபுல்லாக இருந்த இயர், புரட்டி போட்டது, நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தது, நமக்கு நிறைய டாலரன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்தது, சகிப்புத்தன்மை, காத்திருப்பின் காலமாக இருந்தது. நிறைய காரியத்துக்காக நாம் காத்திருந்தோம். ஆனால் 2021 வருஷத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லுகிறார். யோவான் 7:6 வசனத்திலே பார்க்கும்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி. உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் டைம் இஸ் கமிங். நம்முடைய நேரம் இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போ காத்திருக்கிறது நம்ம கையில் வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் கை மேலே வர கேட்சை கூட விட்டுடுவாங்க. ஏன் விட்டுடுவாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க அவசரப்படுகின்ற காரணத்தினாலே, பொறுமையின்மை காரணத்தினாலே. பொறுமை இந்த வருஷத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. பொறுமையோடு காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பொறுமையை குறித்து யாக்கோபிலே சொல்லும்பொழுது, யாக்கோபு 4:4 பார்க்கும் பொழுது, பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. பூரணமான கிரியை, முழுவதுமாய் நடக்கக்கூடிய நமக்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், நிறைவேற வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நமக்கு அறிவுரை வந்து கொண்டிருக்கின்றது காட் மார்னிங் மூலமாக தேவனிடத்திலிருந்து. 2வது பார்க்கும்பொழுது, பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமாம், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடிய. டு பொசஸ் த ப்ராமிசஸ் வி ஹாவ் டு பி பேஷண்ட். பேஷண்ட் 1வது will make us perfect. Secondly, we have to have patience to possess the promises. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறேன். நாம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நாம் காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு இருந்தோம் 2020. இந்த வருஷத்தில் 2021 ஆண்டவர் கொடுப்பதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். 3வது, பேஷன்ஸ் வித் பீப்புள். நம்மை சுற்றி இந்த வாக்குத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு சில மக்கள் அவசியமாக இருக்கிறது. அந்த மக்களோடு கூட நாம் பொறுமையோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் சொல்லுகிற மக்கள் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வேலையிலே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். நாம் நினைக்கிறது போல அது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்களோடு காத்திருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு தந்த ஒரு பரிசாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் ஒரு பிளான் போட்டிருக்கார். அவங்களெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். ஸோ திஸ் இயர் லெட் அஸ் பி பேஷண்ட். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பொறுமையோடு, பேஷன்ஸ் டு பி மேட் பர்ஃபெக்ட், பேஷன்ஸ் டு பொசஸ் தி ப்ராமிசஸ், பேஷன்ஸ் வித் த பீப்புள் அரவுண்ட் அஸ், அந்த பொறுமையோடு இந்த நாளை துவங்குவோம். God morning.